வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமத். இந்தியா அலையன்ஸுடைய நான்காவது கூட்டம் டெல்லியில் நடந்து முடிந்திருக்கிறது. சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. இந்த கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த கூட்டம் அப்படின்றது நடந்து முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் 142 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிஷன் எம்பிஸ். ஏன்னா அந்த பார்லிமெண்ட்டில் நடந்த அந்த சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்வைத்து, அவங்க ஒரு கோஷத்தை முன்வைத்து அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகளை அவங்க எடுத்திருக்காங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக டிசம்பர் 31 வரைக்கும் வந்து இந்த சீட் ஷேரிங் டாக்ஸை வந்து நம்ம முடிச்சிடணும். அதாவது பல்வேறு மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸே அந்த சீட் ஷேரிங் டாக்ஸை வந்து பேசி முடிவு பண்ணிடணும் அப்படின்றாங்க. காங்கிரஸ் சார்பாகவும் வந்து இந்த சீட் ஷேரிங் ப்ராசஸில் ஈடுபடுவதற்காக ஒரு கமிட்டியை நியமிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து அதில் குறிப்பாக மூத்த தலைவர்களான அசோக் கெலோட், அதுக்கப்புறம் சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் போன்றவர்கள்லாம் வந்து அந்த குழுவில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் எல்லாம் வந்து சுமூகமாக முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ நம்ம வந்து கேம்பெயினிங்கில் இறங்கிடணும். அதாவது இமீடியட்டாக வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேம்பெயினிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிடணும் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய டெட்லைன் அப்படின்றது ஜான் 31. ஸோ இவ்வளவு துரிதப்படுத்துவதற்கும் இவ்வளவு அவசரப்படுத்துவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு அரசியல் வட்டாரங்களில் ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. டெல்லியில் இந்த ராம் ஜென்மபூமி அந்த கோயிலை வந்து திறந்ததுக்கு பிறகு, அந்த இனாகரேஷன் முடிஞ்ச கையோடு ஒன்றிய அரசாங்கத்துக்கான தேர்தலை அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. அதனால் நாம் வந்து பின்தங்கிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் இந்த நாடாளுமன்றத்தில் இந்த 142 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண அந்த விவகாரம் தொடர்பாக கூட டிசம்பர் 22 ஒரு போராட்டம் இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைநகரங்களில் போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது போகக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கோம் அப்படின்ற அந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணிகிட்டே இருக்கணும், அதற்கான நடவடிக்கைகளில் நம்ம தொடர்ந்து ஈடுபடணும் அப்படின்னும் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்திலேயே ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூத்த அரசியல் கட்சி தலைவர், அதுக்கப்புறம் வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ப்ரொப்போசலை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்தியா கூட்டணிக்கு ப்ரைம் மினிஸ்டீரியல் ஃபேஸ் யார் அப்படின்ற கேள்வி தான் வந்து மீண்டும் மீண்டும் எழுகிறது. அதற்காக இந்தியா கூட்டணிக்கு ப்ரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னா அது மல்லிகார்ஜுன கார்கே. தற்போது காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதியான மல்லிகார்ஜுன கார்கேவை நாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொப்போசலுக்கு எந்த விதமான ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. அந்த கூட்டணி அந்த கூட்டத்தில் யாருமே வந்து இவர் பேரை நீங்கள் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணீங்க அப்படின்லாம் யாருமே சண்டை போடல. அதே போல் மல்லிகார்ஜுன கார்கேவே வந்து இந்த விஷயத்தை நம்ம இப்போ பேச வேணாம், நாம் வந்து நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய நோக்கம் அப்படின்றது 2024 தேர்தலை நோக்கி தயாராக வேண்டும், மேக்சிமம் நம்மளால் எவ்வளோ எம்பிஸ் ஜெயிக்க முடியுமோ அந்த விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். எம்பிஸ் இல்லாமல் நம்மளால் வந்து யார் பிஎம் யார் சிஎம் அப்படின்றதெல்லாம் வந்து முடிவு பண்ண முடியாது. நமக்கு தேவை எம்பிஸ், நம்மளுடைய இலக்கு அப்படின்றது எம்பி தேர்தலில் எந்த அளவுக்கு நம்மளால் மேக்சிமம் இந்த கூட்டணிக்கு எவ்வளோ எம்பிக்களை பெற முடியுமோ அந்த விஷயத்தில் ஈடுபடுங்க அப்படின்றத அவர் உள்ளுக்குள்ளேயே அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னென்னா, எனக்கு இருக்கக்கூடிய ஆசை வந்து யார் யாரெல்லாம் வந்து ரொம்பவே அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக வேலை பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அதை தாண்டி எனக்கு பெரிய ஆசை எதுவும் இல்லை அப்படின்றதையும் அவர் வந்து அந்த கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் இந்த கேள்வி கேட்கும்போது அவர் இந்த பதிலே தான் சொன்னார். அதாவது முதல்ல நாங்கள் வந்து ஜெயிக்கிறோம் இந்த எலெக்ஷனில், பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது தான் நமக்கான இலக்கு, அதை நாம் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை எம்பிஸ் வந்ததுக்கு பிறகு
பிறகு யார் பிஎம் என்னன்றதெல்லாம் வந்து பின்னாடி பார்த்து கொள்ளலாம். பட் இப்போதைக்கு வந்து பாஜகவை வீழ்த்துவது தான் வந்து இலக்காக இருக்கிறது அப்படின்றதையும் வந்து அவர் ரொம்ப கிளியராக பதிவு பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் இன்றைய கூட்டம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி அப்படின்றது என்னென்னா, மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பெயரை வந்து ரெண்டு முக்கியமான தலைவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வைக்கின்ற விமர்சனம் என்னென்னா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து முதலமைச்சராக வேண்டும், பிரதமராக வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து சீட்டு ஒன்றே ஒன்று தானே, எல்லா தலைவர்களும் ஆசைப்படுவது வந்து எப்படி நிறைவேற்ற முடியும்? அதனால் இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணியில் இந்த விஷயத்தை நோக்கி பிரச்சனைகள் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள்லாம் வந்து இந்த பெயரை, மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பெயரை ப்ரப்போஸ் பண்ணது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக மாறி இருக்கிறது, ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மேலே வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்னென்னா, நரேந்திர மோடி வெர்சஸ் ஹூ அப்படின்ற ஒரு கேள்விதான். நரேந்திர மோடிக்கு எதிராக யார் இருக்கா, அந்த மாதிரி ஒரு லீடர் காமிங்க, இந்தியாவை வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர் யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் காமிங்க அப்படின் போது, இந்தியா கூட்டணியிலேருந்து மல்லிகார்ஜுன கார்கேவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவருடைய பேரை வந்து அஃபிஷியலாக அவங்க ப்ரொப்போஸ் பண்ணல, பட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே ஒரு சாதாரண நபர் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். மல்லிகார்ஜுன கார்கே யார் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷோ பண்ணியிருக்கேன், அதற்கான லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எடிட்டோரியல் ஹெட் பூஜா பிரசன்னா வந்து மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை ட்ராக் பண்ணி அவங்களும் வந்து ஒரு ப்ரொஃபைல் எழுதியிருக்காங்க. அந்த ப்ரொஃபைலும் நீங்கள் படிங்க. மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலையாட்டி பொம்மை, அவரை வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பின்னாடி இருந்து காந்திஸ் தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசப்பட்டுச்சு. பட் சமீப காலமாக, ஓராண்டு காலமாக அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே இண்டிபெண்ட்டாக முடிவு எடுக்கிறாரு. பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்து அவர் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. கர்நாடகா உட்பட, கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து சத்தீஸ்கர், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல்லாம் வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. சத்தம் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் வந்து அவர் பின்னாடி இருந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னும் போது, காங்கிரஸ் கட்சியில் ஆர்கனைசேஷனல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐடியாலஜிக்கலாக காங்கிரஸுக்கு ஒரு பார்வை அப்படின்றதும் வந்திருக்கு. குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் விஷயத்துலலாம் வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்பவே ஆணித்தரமாக அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவுடைய இன்புட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஆஸ்பெக்ட் அதில் இருக்குது அப்படின்னும் போது, இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து அவர் பேசுகிறார் அப்படின்னும் போது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த தலித் அரசியலே வந்து இந்தியா முழுவதும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தலித் தலைவர்கள்லாம் யார் இருக்காங்க அப்படின்னா, நீண்ட காலமாக மாயாவதி இருக்காங்க. பட் இன்றைக்கி மாயாவதி மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படின்போது, நியூ லீடர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் எமர்ஜ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த அரசியல் அப்படின்றது ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தலைவராக ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த அரசியலை அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்னும் போது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்குது, பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாஜகவுடைய அரசியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர், ஆகவே அவரை வந்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிட்டிக்ஸ் அவங்க பண்ணும்போது, இப்போது இந்த ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவருடைய ஒரு பெயரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இந்தியா அலையன்ஸுக்கு வந்து மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை எப்படி பாஜக கவுண்டர் பண்ண போகுது அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது, இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து இந்தியா கூட்டணியுடைய அந்த நடவடிக்கை அப்படின்றது ரொம்பவே வேகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான ஒரு சான்ஸும் கொடுக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நாம் வந்து தேர்தல் களத்துக்கு போய் மக்களை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் வந்து முன்கூட்டியே எடுக்க வேண்டும் அப்படின்றத இந்த கூட்டத்தில் தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ டைம், நாம் வந்து 2024 தேர்தலுக்கு தயாராக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுகளோடு வெளியே வந்திருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது
என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது பப்ளிக் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு ஒரு ரிசப்ஷன் இதுக்கு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இனிமேல் தான் நம்ம வந்து கேஜ் பண்ணணும். ஒரு பக்கம் வந்து நரேந்திர மோடிக்கு ஆப்போசிட்டில் மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓ இவரை மாதிரி அவ்வளோ கேரிஸ்மேட்டிக்காக இல்லை அப்படின்லாம் வந்து பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து பேசப்படும், விவாதங்கள்லாம் வரும். அந்த விவாதங்கள்லாம் வந்து எதை நோக்கி போகிறது, அது எப்படி ஷேப் அப் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.